ரிட்டர்ன்ஸ். நான் உங்க ஃப்ரெண்ட் சதீஷ். சந்தோஷ் பாபு, நூர்டம் சுரன், சாட்நாம் சிங், கே பழனி, சுனில் குமார், பிபுல் ராய், தீபக் குமார், ராஜேஷ் ஒராங், கூடன் குமார் ஓஜோ, கணேஷ் ராம், சந்திரகாந்த பிரதான், அங்குஷ், குர்பிந்தர், குர்ஜீத் சிங், சந்தன் குமார், கூடன் குமார், அமன் குமார், ஜெய் கிஷோர் சிங், கணேஷ் ஹன்ஸ்டா. இப்போ நான் சொன்ன 20 பேர்த்தில் குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒரு பேர் நான் ரெண்டு பேர்னாச்சு உங்களுக்கு பல பேர் தெரிஞ்சதுன்னா ரொம்ப அதிசயமான விஷயங்க. ஏன்னா அது வந்து இந்த 20 பேர் வந்து பாதி பேர் எதாவது சொல்லவே கிடையாது. ஸோ இந்த 20 பேரை ஒரு சைடாக வச்சுக்கலாம். சுஷாந்த் சிங் ராஜ்புத், டே இவரா நம்ம எம்எஸ் தோனி படத்தில் கூட அடிச்சிருப்பார்ல, தலைவர் வேறு லெவல், அப்படியே தோனி மாதிரியே வாழ்ந்திருப்பார்னு சொல்லலாம். ஆக்டிங் வேறு லெவலில் இருக்கும், நிறையா படம் பண்ணிக்கிட்டு இருந்தார். லாஸ்ட்டு படத்தில் கூட அந்த சூசைட்டுக்கு ஆப்போசிட்டாக பேசிட்டு இந்த விபி அவர் லைஃப்பில் வந்து சூசைட்டில் பண்ணி இறந்துட்டாரு. என்னாச்சுன்னு தெரியலப்பா, ஜூன் 4 அன்றைக்கி சூசைட் பண்ணி இறந்துட்டார். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து காமனாக நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் கரெக்டாக, சுஷாந்த் சிங் ராஜ்புட்டு. பட் இவரை பற்றி தெரியாத விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது, அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிடையாது. இப்போ நான் சொன்ன 20 பேர்த்த உங்களில் எத்தனை பேர்த்துங்க தெரியும்? இந்த 20 பேருமே அதே ஜூன் 16 அன்னைக்கு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடந்த பார்டர் பிரச்சனையில் வந்து 20 பேருமே வந்து கொல்லப்பட்டாங்க. கொல்லப்பட்டாங்கன்னா சைனா வந்து பிளான் பண்ணி பண்ண விஷயந்தான் இது. ஸோ நம்ம நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ண அந்த 20 பேர்த்தோட பேர் கூட நமக்கு இன்னும் தெரியலனா ரொம்பவே வெக்கப்பட வேண்டிய விஷயம். ஸோ யாருக்காக தியாகம் பண்ண 20 பேர்த்தோட பேரே நீங்கள் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஏதோ ஒரு காரணத்துக்கோசரம், லைஃப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம்கோசரம் நெப்பட்டிசம் அது பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கரெக்டாக தப்புன்னு சொல்ல கிடையாது, பாலிவுட்டில் பேசிகிட்டு இருக்கோம். பட் இதெல்லாம் தாண்டி ரொம்பவே முக்கியமாக நம்ம பார்டரில் செத்தவங்க பேர் கூட தெரியாமல் இன்னும் பல பேருக்கு கேட்டா நினச்சா தான் ரொம்பவே கோபமாக வருது. ஸோ நமக்கு இந்த வீடியோ கிளியர் அண்ட் கிளாரிட்டியாக பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுஷாந்த் சிங் ராஜ்புட் பற்றி நம்ம தெரிஞ்சிக்கிற இவ்வளோ விஷயங்களையுமே ஏதாவது சுஷாந்த் சிங் ராஜ்புட் பற்றி பார்க்காத யாருமே இருந்திருப்பீங்க. ஒன்றும் இல்லை, யூடியூப்பில் போய் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஏகப்பட்ட நியூஸ் அவரை பற்றி தான் இருக்கும். அவர் விட்டு நாயிலிருந்து என்ன பண்ணுது, ஷாருக் கான் சல்மான் கான் வரையும் எல்லாத்தையும் வச்சு செஞ்சாச்சு இவரை பற்றி லைஃப்பில் என்ன நடந்துங்கிறத. இவரை பற்றி நம்ம இங்கே இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கிறோமே, நம்ம நாட்டுக்கோசரம் நம்ம ஆர்மி பார்டர்லேருந்து 20 சோல்ஜர் செத்து போனாங்களோ அவங்கள பற்றி ஒரு விஷயமே தெரியாமல் சொல்லிட்டு இருக்கிறது காரணம் என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம மீடியாஸ் எதை காட்டுதோ நம்ம அதை பார்ப்போம் கரெக்டாக. ஏன்னா நம்ம மீடியாஸ் காட்டுற விஷயங்களும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இருக்கும். நான் கூட ஒரு சேனலில் போய் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தேன், இதை தலைவா நீங்கள் பற்றி பேசுகிறீங்க தப்புன்னு சொல்ல கிடையாது, பட் இருந்தாலுமே நம்ம சோல்ஜர்ஸ் பற்றி யாராவது பேசுங்கப்பா அப்படின்னு சொன்னது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் யாரும் பேர் என்ன குரூப்பில் பண்ணியிருந்தாங்க, ஆமாம் கரெக்ட் கரெக்ட்னு. ஸோ அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், அவர் சொல்கிற விஷயம் எனக்கு பிடிச்சிருந்து தோணுச்சு யோசிக்க வச்சுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, தெரியா நீங்கள் கமெண்ட் பண்ணிக்க சேனல் வந்து சினிமா பற்றி பேச சேனல், இதில் போய் எப்படி தெரியும் ஆர்மி பார்டர்ஸ் பற்றிலாம் பேசுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக. அப்போ ஆர்மி பற்றி பேசுறதுக்கும் பார்டரை பற்றி பேசுறதுக்கும் என்ன புதுசாக ஒரு சேனல் கிரியேட் பண்ணணுமா? மேபி அதை பற்றி பேசுகிற ஏதாவது சேனல் இருக்கான் தொலைப்பார்த்தா கூட தொலைப்பார்த்தா ஒன்று கூட சிக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த மேலே அஃபெக்டிவ், அதாவது எது மேலே அஃபெக்ஷனாக இருக்கிறோம், வெறும் ரசனையாக ரசிக்கிற சினிமா நம்ம நாட்டுக்கு முக்கியமா, நம்ம உயிரை காக்கிற ராணுவம் நமக்கு முக்கியமா, இதை பத்தி ரொம்பவே டீட்டெயிலா பார்க்க போறோம். உண்மையாலுமே நம்ம பார்டர்ல என்னதான் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஆக்சுவலா நம்ம பார்டர்ஸ் பத்தியும் நம்ம இந்தியன் ஆர்மியை பத்தியும் தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்கு, அதை கொஞ்சம் மைன்யூட்டாக சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க. எல்ஏசி லைன் ஆஃப் ஆக்ஷன் கண்ட்ரோலுங்க. இந்த லைன் ஆஃப் ஆக்ஷனோட என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியா பார்டர் இருக்காட்டா, ஸோ இந்தியாவும் சீனாவும் பகிர்ந்துக்கிற எல்லை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3800 கிலோமீட்டர். ஸோ இந்தியாவும் சீனா ஒட்டி தான் இருக்குது கரெக்டாக. ஸோ ஒட்டி இருக்கிறப்ப எந்தெந்த நிலப்பரப்பு நம்ம வந்து பகிர்ந்துக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3800 கிலோமீட்டர் வந்து அப்படியே பார்டர் அப்படியே ஒட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் கரெக்டாக. இது பண்ணுறது கோசம் தான் எல்ஏசி அப்படிம்பாங்க, லைன் ஆஃப் ஆக்ஷன் கண்ட்ரோல். இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து 23 பாயிண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு ஃப்ளாஷ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, இந்த 23 ஃப்ளாஷ் பாயிண்ட்டை. ஸோ ஃப்ளாஷ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சண்டைக்கு அதிகமாக இந்த இடங்களில் வந்து அதிகமாக சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்தியாவோட பார்டரா சைனாவோட பார்டரான்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்க இடம் தான் இந்த 23 இடமே. ஸோ இப்படி பார்த்துட்டுருக்கப்ப இந்த 23 இடங்களில் தான் நம்ம சண்டை வந்து கால்வான் பள்ளத்தாக்கு இங்கே வருதான்னு கேட்டிங்கன்னா, கிடையவே கிடையாதுங்க. கால்வான் பள்ளத்தாக்குங்கிறது முற்றிலுமாகவே வேறு, கால்வான் பள்ளத்தாக்கு முக்கியமாகவே இந்தியாவுக்கு மட்டும் தான் சொந்தம். இப்படி இந்தியாவுக்கு சொந்தமானிருக்க அந்த ஃப்ளாஷ் பாயிண்டில் கூட இல்லாத ஒரு இடம் தான் அந்த கால்வான் பள்ளத்தாக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து சைனா சம்மந்தமே இல்லாமல் வந்து டென்ட் போட்டாங்க. ஸோ இப்போ டென்ட் பார்த்துட்டு இது வந்து ஃப்ளாஷ் பாயிண்ட் கூட கிடையாது, நம்ம பார்டரில் எப்படி சரி சைனா போடலாம் டென்ட் போகலான்னு கேட்கறதுக்கோசரம், அதாவது என்னதான் ப்ராப்ளம் உங்களுக்கு ஏன் வந்து டென்ட் போட்டேன் கேட்க போனேன், அதாவது கையில் எந்த வெப்பன்ஸுமே இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு வே சொல்லியிருப்பேன் கேட்டால், சந்தோஷ் பாபு அவர் தான் கமாண்டர் ஆஃபீஸர் சிஓ.
ஸோ அவர் தான் வந்து கேட்க போயிருப்பார், என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன்னா இங்கே வந்து டென்ட் போடுறீங்க. கேட்க போன அவரை அங்கே வந்து அந்த டென்ட் போடிச்சுப்பாங்க தெரியும், அவங்களாம் நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா டெட் ஸ்குவாட். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு மெயின் டிஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா, நம்ம போய் அவங்களுக்கு எத்தா பண்ணிக்கும் என்னடா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க, நாம் அடிச்சிருவோம் திருப்பி அடிச்சிருவாங்க, பிரச்சனை முடிஞ்சது. அவங்களோட மோட்டிவே அதுதான். ஸோ நம்ம ரே போய் முன்னாடி நின்னாங்க, டென்ட் போட்டிருந்தாங்க, நம்ம சிஓலாம் போய் முன்னாடி கேட்டாங்க, ஏன்னா இவங்க யாரா நீங்கன்னு கேட்டதுக்கு, சைனா இவங்களா கேட்டதுக்கு, அவங்க வந்து என்ன படிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, மூட்டை மூட்டையாக அந்த கேம்புக்குள்ளெல்லாம் கல்லை பதுக்கி வைக்கிறது, ஏன்னா துப்பாக்கி வச்சு சுட முடியாது. கேட்டால் ஏன்னா துப்பாக்கி வச்சு சுட முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து ஒரு சொல்கிறது மேபி இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு வார் மாதிரியே கிரியேட் ஆயிரும். இந்தியாவுக்கும் சைனாக்கும் வந்து கன் யூஸ் பண்ணிட்டாங்க, அப்படியே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு வாராகவே கிரியேட் ஆயிரும் கேட்டால். அதனால் வெறும் கற்களையும் கத்தி இரும்பு ராடு இந்த சார்பார் எல்லா பொருள்களையும் பையில் போட்டு சேஃப்டியாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னு கேட்க போன எல்லாத்தையும் போட்டு கல் எடுத்து அடிக்கிறது, அடித்து இந்த மாதிரி கல்லால் அடிப்பட்டே நம்ம இராணுவர்களை இறந்துருக்காங்க, மேபி கல்லால் அடிப்பட்டுன்னு தெரியல, கம்பியால் குத்தி. ஸோ இந்த மாதிரி கை கலப்புலையே ஒரு 20 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க இந்தியாவில். ஸோ இந்தியாவிலே 20 பேர் இருந்திருக்காங்கன்னா, சைனாவில் 2 பேர் இருந்திருக்காங்க அப்படின்னா 35, கிட்டத்தட்ட ஒரு 35-45 பேர் வரையும் இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இறப்பு வீத்தை வந்து சைனா இதுவரையுமே சொல்லவே கிடையாது. சைனா சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் பார்டர்லாம் சாரமாக தான் இருக்க, எங்கள் யாரும் சொல்லிச்சு யாரும் சாகன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நடந்த விஷயம், 35 பேத்துக்கு மேலே வந்து சைனாவில் வந்து இறந்துருக்காங்க. இது ஏன்னா சைனா என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, அந்த உலகத்தை பொறுத்தவரை எந்த நாடாக இருந்தாலுமே நான் பெரியவனா நீ பெரியவன்ற போட்டி தான். நம்ம அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்குமா இருந்தாலும் சரி, இந்தியாவுக்கும் சைனாக்குமா இருந்தாலும் சரி, ஒரு போட்டி போயிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்தியாவில் 20 பேர் செத்துருக்கிறான், சைனாவில் 35 பேர் செத்துருக்கிறான். அப்போ இந்திய நாடு மீதான கெத்து, ஏன்னா 35 பேருக்கு உண்டாலும் 20 பேர் செத்துருக்காங்கிறது. ஸோ உலக மக்கள் எல்லாருமே இந்தியாவை பெருசாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சைனா என்ன வரையும் சொல்லவே கிடையாது, சைனாவில் 35 பேர் செத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ அங்கே நடந்த விஷயம்னு கேட்டிங்கன்னா இவ்வளோதான். கொஞ்சம் திரும்பி வருவோம், நம்ம இந்தியாவுக்குள்ளே வருவோம். இந்தியாவில் இன்றைக்கி 2020 இருக்க நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து சினிமாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா, ஆர்மிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சினிமா பக்கம் தான் அங்கே போவோம். ஏன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் அதுதான். ஏன்னா ராணுவ பொருட்கள் வந்து எனக்கோ ஒரு நாள் நம்ம எங்கேயுமே போய் சுற்றிலாம் பார்க்க வேணாம். லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் சுஷாந்த் காந்த்னு போட்டு பாருங்களேன், ஏகப்பட்டது இருக்கும். நீங்கள் சுஷாந்த் காந்த் கூட போக வேணாம், இப்போ இருந்தாலும் அதனால் அவர் சொல்கிறேன். ஸோ அது தாண்டி பார்த்திங்கன்னா, நம்ம தளபதி விஜய் சொல்லிக்கலாம், அஜித்குமார் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், ஏகப்பட்டது கரெக்டும் கரெக்டாக. இதே மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்த கே பழனி, அங்கே பார்டர் ஃபைட்னு சொன்னாங்க கரெக்டாக, கே பழனிங்கிற வந்து மதுரையிலேருந்து இறந்துட்டு வந்து அங்கே போய் இறந்துட்டார். ஸோ இவரோட வாழ்க்கையை ஒரு நாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஷின் மார்க் தான் கரெக்டாக. இதை போய் நீங்கள் யூடியூப் சர்ச் பண்ணி பாருங்களேன், கே பழனி சோல்ஜர் லைஃப் ஹிஸ்ட்ரின்னு, மேபி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஏன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறவங்களுமே எதை மெயினாக பார்ப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் எதோ ஆர்வமாக இருக்காங்க, எதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்கிறதா, அதுக்கோசம் வீடியோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸுமே என்ன விஷயம் கேட்டால் எதாவது யோசிப்பாங்க. ஸோ இதை பற்றி யாரும் அதுக்கு இங்கே பேசுறது கிடையாது. நம்ம சுஷாந்த் குமார் எப்படி செத்தாரு, தூக்குமாரி செத்தாரு, இது வந்து கோலா தற்கோலா, இதை பெருசாக பேசிக்கிட்டு இருக்க நம்ம நியூஸ், நம்ம மீடியா எல்லாருமே நம்ம கே பழனியிலேருந்து கே ஓஜோ, அதாவது கூடன் குமார் ஓஜோ தான் சொன்னாங்க கேட்டால். ஸோ இவரை பற்றியும் நம்ம பாதி பேருக்கு மேலே தெரியாது. இவங்க பற்றி தெரியாத விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் நான் எடுத்து வச்சிருக்கேன் சொல்கிறாங்க பாருங்கள். கே பழனி சொன்னாங்க கரெக்டாக, அவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட கடைசி 22 வருஷமாக வந்து நம்ம இதில் தான் இருந்திருக்காரு. மதுரையில் ஒருத்தர் இப்படி இருக்காங்கிறதுக்கும் நம்ம பாதி பேத்துக்கு மேலே தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் இறந்ததுக்கப்புறம் தான் நம்ம விஷயம் நமக்கே தெரியும். உயிரோடு இருக்கும்போது நம்ம யாருமே மதிக்க மாட்டோம் கேட்டால். இறந்ததுக்கப்புறம் மேபி ஸ்டேட்டஸ் வைப்பீங்க, 2 நிமிஷம் அப்படியே அமைதியாக கண்ண மூடிருப்போம், அவ்வளோதான். அதெல்லாம் வேறு எதுவுமே நம்ம பண்ண முடியாது. அதே ஒரு சினிமா இது கிட்டத்தான் மட்டும், உத்தரப்பிரதேஷில் யூபியில் ஒரு 10th இந்த சுஷாந்த் காந்த் ராஜ்புட் தானே, சுஷாந்த் சிங் ராஜ்புட், அவர் இறந்துட்டார்னு 10th படிச்சுட்டு ஒரு பையன் சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். இதை அவனும் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கான், ஏன்னு கேட்டதுக்கு என் தலைவன் செத்து போயிட்டான், அதுக்கு நான் வந்து என்ன பண்ண போறேன், அவனு தூக்கு போட தூக்கு போட செத்தாரு, நானும் தூக்கு போட்டு சாரம் சொல்லி அவனும் செத்து போயிட்டான். நான் உங்க எல்லாத்தையும் ஆர்மல் சோல்ஜர் செத்ததுக்கோசம் நீங்களும் போய் தூக்கு போட்டு சாவுன்னு சொல்ல கிடையாது. இங்கே என்ன பிரச்சனை போயிட்டுருங்க தெரிஞ்சுக்கோங்கிறதா சொல்றேன். நம்ம சினிமாவுக்கு எவ்வளோ அடிக்டிவா இருக்கோங்கிறது நம்ம இந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலே போதும், இதெல்லாம் மட்டும் வெக்க கேடு. ஏன்னு கேட்டீங்கன்னா, பாடரை பத்தி இங்கே பேசுறது கூட ஆள் கிடையாது. ஆனால் சினிமாவில் ஒருத்தன் இறந்துட்டாங்கிறதுக்கோசம், அதாவது தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்கிறதுக்கோசரம் இங்கே எத்தனை பேர் செத்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப கேவலமான விஷயங்க. அந்த கே பழனி சொன்ன கடைசி 22 வருஷமா நம்ம பார்டர்ல தான் இருந்துட்டு இருக்கா, அப்படி சேவை செஞ்சுட்டு இருந்தா, அப்படி இறந்ததுக்கு அப்புறம் தான் பதிவு பேருக்கு தெரியுது கரெக்டா. கூடன் குமார் ஓஜோ, அதாவது கூடன் குமார் ஓஜோ சொன்னாங்க கரெக்டா, அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஆக்சுவலா அவர் வந்து ஒரு அப்பா ஆகினாரு, அவர் ஒரு அப்பா ஆகி கிட்டத்தட்ட ஒரு 17 நாள் தான் ஆகுது. இந்த விஷயம் அவர் தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 17 நாள் வந்து இது மாதிரி பிரச்சனை வந்து அவர் வந்து இறந்து போயிட்டாரு. இந்த விஷயம் நம்மள பாதி பேத்துக்கு இல்லை, முக்காவாசி பேத்துக்கோ தெரியாது. நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கோங்கிறது இங்கே ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா 2020 நம்ம இளைஞர்கள் வந்து ஆர்மி நம்ம நாட்டை பற்றி பொறுப்பு எடுத்துக்கிட்டு இன்னைக்கு பாய்காட் சைனா பற்றி பேசிட்டுங்கிறதா, சைனா பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து தூக்கி போட்டு உடைக்கிறதா இருக்குது, யூஸ் பண்ணுறதா இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற முக்கால்வாசி மொபைல்ஸில் 70% சைனா ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. நம்ம மைக்ரோமேக்ஸ் லாவெல்லாம் எங்கே போச்சுனே தெரில, ஏன்னா அவங்களும் அந்தளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணலங்கிறதா ரொம்ப வருத்தமான விஷயம். இன்னைக்கு சைனா பற்றி இவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறோம்னா, சைனா பற்றி பேசணும் கரெக்ட் தான். சைனா பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம பார்டர் இருக்க ஆர்மி சோல்ஜர்ஸ் பற்றி பேச வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வீடியோ
வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கரெக்டுன்னு பட்டுச்சுன்னா, உங்களுக்கு ஏதாவது மனசை யோசிக்க வச்சுச்சுன்னா, இந்த தடவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது மகேஷ்குமார், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரையும் பார்த்தது எல்லாமே இருக்கட்டும். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிருப்பேன் கேட்டால், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் தான். ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் லைஃப்பாக ஃபாலோ பண்ணிட்டுருக்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட்டு 10 அப்போ வீடியோ போட்டேன். கேப்பில் வந்து வீடியோ போடவே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10-12 டேஸ் ஆச்சு. கரெக்டாக இன்றைக்கி இப்போ 2 நாள் தான் வீடியோ போடுறேன். ஏன் வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா, சில பல காரணங்களால். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த பேக் ஒன்று மாற்றுறது ஒசரம், நானும் கொஞ்சம் அதாவது இந்த யூடியூப் 10 டேஸ் மட்டும் தள்ளி வச்சுட்டு ஒரு ஒர்க்குக்கு போகலாமேனு ஒர்க்குக்கு போனேன். ஸோ வேலைலாம் முடிஞ்சுது. ஸோ கையில் அமௌண்ட் இருக்குது, முடிஞ்ச கூட சீக்கிரத்தில் வந்து இந்த பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகும், நம்ம சேனலில் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக போகிறோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே விஷயத்தை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் கூட ஸ்டே டியூன்டாகவே இருங்க. வீடியோ போடலாம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, சாரி ஃபார் தட். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் இது கொஞ்சம் ரிப்ளைவாக இருக்கும். லவ் யூ ஆல், கேட்ட எல்லாத்துக்குமே நன்றி. ஸோ இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்குலாம் இல்லை, கன்ஃபார்ம் டெய்லி ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல்.